சோத்திரமாண்டவரே, சோத்திரிகம் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. மகிமின் தேவனே, மக்கள் நன்றி 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 செலுத்துகிறோம். இரக்கமும் கிருபையின் ஆண்டவரே, மக்கள் நன்றி நன்றி ராஜா. இந்த காலை வேலையில் கூட ஆண்டவரே சுவாமி எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனையில் கூட ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்கள் மீது இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிக்கிற தேவன், எங்களுடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் செய்த எல்லா குற்றங்களையும் எங்களுக்கு மன்னிக்கிற தேவன் நீங்கள் ஒருவரே ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஒருவர் தான் பெரியவர், நீங்கள் ஒருவர் தான் மகிமையின் பாத்திரராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உலகத்தின் இரட்சகராக இருக்கிற தேவனே, உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி நன்றி. இரக்கமும் கிருபையும் நேர்ந்தவரே உமக்கு நன்றி நன்றி சுவாமி. அப்பா அந்த காலை நேரத்தை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை ஆன்லைன் மூலியமாக நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தருடைய கரம் இருப்பதற்காக நன்றி சுவாமி. அப்பா இந்த ஆராதனையில் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே வல்லமையாக இறங்குபடி அப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆன்லைன் மூலியமாக செய்கிற இந்த ஆராதனைக்கு கர்த்தர் ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் தங்கி ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் பேசப்போகிற ஆண்டவரே சத்திய வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் இருதயத்துக்குள் கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆன்லைனில் செய்வது எவ்வளோ சிரமமான காரியம் என்று நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க சுவாமி. அப்பா வெளிநாடாவில் வருகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவர். எந்த தடையுமின்றி ஆண்டவருடைய சத்திய வார்த்தையை கேட்க உதவி செய்யுமப்பா. ஆரம்ப பாடல் முதல் ஆண்டவரே இறுதி வரையும் சத்திய வார்த்தையின் மூலியமாக ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா சத்திய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை கிரியை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதிலும் கர்த்தருடைய கரம் இருந்து வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வீட்டில் செய்கிறாங்க என்று எண்ணுவதான என்று ஆண்டவரே நேரத்தை ஆண்டவரே கடந்து போகாதபடி நேரத்தோடு ஒவ்வொருவரும் அமர்ந்து உம்முடைய சத்திய ஆராதனையில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவர். தாமே கூட இருக்கிறீங்க ஆண்டவர், தாமே எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்ற அந்த உணர்வை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஆண்டவரே இருதயத்திலும் நீங்கள் பேசும்படி ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனை ஆன்லைனில் வரனால ஆண்டவரே எப்போ வேணாலும் கேட்கலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம்னு நினைக்காதபடி ஆண்டவரே அந்த காலை ஆராதனை 9:30 முன்பாய் ஆயத்தமாக எப்படி சபையில் வந்து கூடுகிறோமோ அதே போல் வீட்டிலும் கூடி ஆண்டவர் இந்த ஆராதனையில் பங்கெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க சுவாமி. இந்த கோவை காலத்தில் ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா ஐக்கியம் கொள்ள முடியாத சூழ்நிலையை நீங்கள் அறிந்திருக்கீங்க. இந்த சூழ்நிலை மாற்றி போட நீங்கள் வல்லவராக இருக்கீங்க ராஜா. நீங்கள் மகிமையின் தேவன் அப்பா. இது சீக்கிரமாக கடந்து போக செய்ய உம்மாலை கூடும் அப்பா. நீங்கள் இந்த ஆராதனையில் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு இருதயத்தோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வழி, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வழி நடத்தல் எங்களுக்குள் அதிகமாக காணப்படுவது செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்களை சுற்றி இருக்க எல்லா கிரிகளும் தூரப்படுத்துங்க சுவாமி. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்து போடுங்க சுவாமி. உம்மை நோக்கி பார்க்கத்தக்க எண்ணத்தையும் சிந்தையும் ஆண்டவரே நினைவுகளையும் தந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த ஆராதனை ஆண்டவரே அதிகமாக ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே ஆயத்தப்படுத்துகிற போதகரோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க ராஜா. அப்பா மகனே உம்முடைய அபிஷேகத்தால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. இரவும் பகலும் கண்மணி போல காக்கிற தேவன் எங்கள் தா ஊழியக்கார் மகனை அதிகமாய் நேசிக்கிற தேவன், பலவீனத்திலும் உங்களுடைய பலன் அவரை ஆளுகை செய்வதற்காக நன்றி சுவாமி. அப்பா மகன் ஆண்டவரே இந்த வேத ஆண்டவரே வேத வார்த்தையை ஆராய்ந்து அறிந்து கொள்ள இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் கூட இருந்து உதவி செய்கிறீங்க மகனை. இன்னும் அதிகமாய் பலப்படுத்துங்க ராஜா. ஆவில் நிரம்பி எங்களுக்கு சத்தியத்தை போதிக்க கொடுக்குற இந்த தருணத்துக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் கர்த்தா இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு வாரம் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுமப்பா. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளது, சத்தியம் நிறைந்தது ராஜா. ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையை சொல்லுகிற மகனை அதிகமாய் நீங்கள் மூடி மறுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே மகனோடு கூட தங்கியிருங்க ராஜா. ஆண்டவரே ஒரு வார்த்தையை ஆயத்து பண்ண அவர்கள் எவ்வளோ நேரம் எடுக்கிறாங்க சுவாமி. அந்த நேரத்தையும் உமக்கென்று அர்ப்பணிக்கிறாங்க சுவாமி. அந்த அர்ப்பணிப்பு இன்னும் அதிகமாய் மகனுடைய இறுதிய ஆழத்தை பலப்படுத்த ஆண்டவரே உற்சாகப்படுத்த நீங்கள் உதவி செய்யறதுக்காக நன்றி. மகனோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. மகன்
மொழிமாய் உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடந்து செல்ல உதவி செய்யும். ஆண்டவரே அப்பா நீங்கள் தங்கியிருங்க, வழி நடத்துங்க, துதியை நடத்துகிற பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க ராஜா. துதியை கேட்கும்போது துதியிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, இந்த ஆத்மாவை பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தவும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையின் மூலிமா, அப்பா உம்முடைய வார்த்தையின் மூலிமா ஒவ்வொருத்தரையும் அதிகமாக பலப்படுத்தி வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்க அந்த கால ஆராதனை முழுவதையும் வீட்டிலிருந்து ஆராதனையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா மாறாத நசனாக இயேசுவின் நாமத்தை ஒப்பு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். Oh,
சங்கீதம் 62. இதுதுன் என்னும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். கீழ் மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே. தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். கைதட்டி பாடுங்களே பூமியின் குடிகளே, நம் கர்த்தர் நல்லவரே, அவர் எங்கும் வல்லவரே. கைதட்டி கைதட்டி பாடுங்களே பூமியின் குடிகளே, நம் கர்த்தர் நல்லவரே, அவர் எங்கும் வல்லவரே. என்றும் நம்மோடு எலிசாவின் தேவன் என்றும் நம் பக்கத்தில், எலியாவின் தேவன் என்றும் நம்மோடு, எலிசாவின் தேவன் என்றும் நம் பக்கத்தில். கைதட்டி பாடுங்களே பூமியின் குடிகளே, நம் கர்த்தர் நல்லவரே, அவர் என்றும் வல்லவரே. கைதட்டி பாடுங்களே பூமியின் குடிகளே, நம் கர்த்தர் நல்லவரே, அவர் என்றும் வல்லவரே. Come on, என்னோட சேர்த்து கரங்களை தட்டி கர்த்தர் ஆராதிப்போமா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா. அபிரகாமின் தேவன் என்றும் நம்மோடு, ஈசாக்கின் தேவன் என்றும் நம் பக்கத்தில்,
தட்டி பாடுங்களே பூமியின் குடிகளே நம் கர்த்தர் நல்லவரே அவர் என்றும் வல்லவரே கை தட்டி பாடுங்களே பூமியின் குடிகளே நம் கர்த்தர் நல்லவரே அவர் என்றும் வல்லவரே மோசேயின் தேவன் என்றும் நம்மோடு யோசுவாவின் தேவன் என்றும் நம் பக்கத்தில் மோசேயின் தேவன் என்றும் நம்மோடு யோசுவாவின் தேவன் என்றும் நம் பக்கத்தில் கைதட்டி பாடுங்களே பூமியின் குடிகளே நம் கர்த்தர் நல்லவரே அவர் என்றும் நல்லவரே ஹல்லேலூயா 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 கரங்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா நீ நல்லவர் ஆண்டவரே ஹல்லேலூயா பிரைஸ் யூ ஜீசஸ் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு ராஜா முன்னே செல்கிறா வெற்றி பவனி செல்கிறா என் ராஜா முன்னே செல்கிறா வெற்றி பவனி செல்கிறா குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசான்னா பாடிடுவேன் நான் ஓசான்னா பாடிடுவேன் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி
சிறந்தவர் நீர் ஆண்டவரே. இந்த வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி. ராஜ்யத்தை அருள திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன் ஆண்டவரே. பரலோகத்திலே உம்மை அல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீர்தான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீர் சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.
கரங்களை உயர்த்தி சொல்வோம் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுவிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே இயேசுவே ஆராதனை நாயகன் ஆராதனை தேந்தனும் நீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிதாவே, பரலோக தகப்பனே, இந்த காலை வேலையில கூட ஜெபிக்கும்படியாய் கொடுத்த இந்த தருணத்துக்கும் இந்த ஸ்லாக்கியத்துக்கும் அதிகமாய் உன் நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேலையில ஒரு மனமாய் கூடி ஜெபிக்க தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முதலாவதாக தகப்பனே, எங்களுடைய திருச்சபை ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிதாவே, இந்த திருச்சபை ஊழியமானது தடைபடாமல் ஊழியங்கள் நடக்க தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஊழியம் உம்முடையது பிதாவே அப்பா. இந்த ஊழியத்தை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அதிக ஞானத்தை கொடுத்து நீங்கள் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பன. பிதாவே, எங்களுக்கு அதிக ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க தகப்பன. இந்த பெண்டமிக் காலத்தில் கூட தகப்பன, இந்த ஊழியங்களை எப்படி செய்தால் அது உன்னுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்குமோ அப்படி நாங்கள் செய்யத்தக்க பிதாவே எங்களுக்கு நீ கிருபை தர வேண்டுமாய், உதவி செய்ய வேண்டுமாய், ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய சிந்தை அல்ல, எங்களுடைய புத்தி அல்ல தகப்பனை, எல்லாம் உம்மிடத்திலிருந்து அந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு தேவ சித்தம் என்னவென்று அறிந்து அதன் பிரகாரம் இந்த ஊழியங்கள் தகப்பனை, இந்த திருச்சபையின் ஊழியங்கள் தடைபடாமல் தகப்பனை ஊழியங்கள் ஊழியங்களாக நடக்க பிதாவே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனை. இந்த ஊழியத்தின் மத்தியில கூட தகப்பனை நாங்கள் சிறுகவும் பிதாவே நீங்கள் பெரு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிதாவே, நாங்கள் ஒன்றுமில்லை. வேதம் அழகாக சொல்லுகிறது, நான் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி. ஆமாப்பா, இந்த ஊழியத்தின் பாதையில தகப்பனே நீங்க எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த காலத்துல பிதாவானவர் தாமே எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை அப்பா நீர் பெருக செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கு இந்த ஊழியம் மகிமையடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன. தொடர்ந்து அப்பா, புக்கிஜாலில் அப்பா அவுட்ரேஷ் இந்த ஊழியங்கள் அப்பா ஆரம்பிக்க பிதாவே நீ வழிகளை திறந்து கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த புக்கிஜாலில் ஊழியமானது தகப்பனே உன் சித்தத்தின்படி அது உருவான ஒரு காரியமாக காணப்படுகிறது அப்பா. இந்த ஊழியங்கள் அப்படியாகவே நின்று விடாத படிக்கு தகப்பன, இந்த ஊழியம் உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்கு மீண்டுமாய் தகப்பன இந்த ஊழியங்கள் நடக்க தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கான வழிகளை தேவன் திறந்து கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கான பாதைகளை தேவன் விசாலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா அங்ககார கிருகைகளையும் இயேசுவின் நாமத்துல பிதாவே நீங்கள் நிர்மூலப்படுத்தி போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களால் ஒன்றும் முடியாது அப்பா, உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை தகப்பன. அப்படியாக பிதா எங்களுக்கு அதிக ஞானத்தை கொடுத்து இந்த வழிகளை திறந்து கொடுத்து மீண்டுமாய் இந்த புக்கிஜாலில் அவுட்ரேஷ் ஊழியம் தகப்பன எந்த தடைகளும் இன்றி தகப்பன அப்பா உன் நாமத்துக்கு மகிமையாக நடப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன. வழிகளை நீங்கள் திறந்து கொடுத்த அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. செய்கிற எல்லா காரியங்களும் தடைபடாதபடிக்கு என் பிதா அதை ஆசீர்வதித்து கொடுக்க நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பன. அப்படியாக நீங்க இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா, இந்த COVID-19 அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கோவிட் காலத்துல தகப்பன அநேக பிள்ளைகள் இந்த வியாதியினால் கஷ்டப்படுகிறார்கள் தகப்பன. கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் தேவன் கண் நோக்கி பார்க்க வேண்டுமாய் நாங்கள்
ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கோவிட் காலத்துல வேலை இல்லாத பஞ்சத்துல அநேக குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்தையும் தேவன் சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளை குடும்ப குடும்பமாக தேவன் சந்திக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன. இவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுகிறவர்களுக்கு தகப்பன நீங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன. அப்பா நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். நீங்க உங்களை விட்டா நாங்க எங்க போவோம் தகப்பன? உங்களை விட்டா நாங்க யாருக்கிட்ட போய் முறையிட முடியும்? அப்பா நீங்க தான் எல்லாத்தையும் தகப்பன தீர்க்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, கஷ்டப்படுகிற குடும்பத்தை தேவன் பெயர் பெயராக சந்திக்க போவதற்காக நன்றி. வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு சுகத்தை கட்டளையிட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அது மாத்திரமல்லப்பா தகப்பனே, ஆஸ்பத்திரியில தகப்பனே, மருத்துவமனையில வியாதியில பாதிக்கப்பட்ட அநேக ஜனங்கள், ஆனா அவர்களுக்கு படுக்கை இல்லாத பட்சத்தில் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தகப்பனே. இந்த நாட்களில் கூட தேவனுடைய கிருபை மனதுருக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குற்ற குறை பாவங்களை எல்லாம் மன்னித்து பிதாவே நீர் மனதுருக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா பிதாவே. அப்படியாக வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்து வியாதி என்று சொல்லி வருகிற பிள்ளைகளுக்கு அங்கே படுக்கை தேவனே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதா. ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல தகப்பன அப்பா, நர்ஸ்களுக்கும் டாக்டர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஓய்வு இன்றி தகப்பனே, அவர்களும் ஓய்வு இன்றி அப்பா சோர்ந்து போகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் கேட்கிறோம். அது மாத்திரமல்ல தகப்பனே அப்பா, அவர்களுக்கும் இந்த கோவிட் 19 பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் எங்கள் காதால நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகளையும் தேவன் தொட்டு ஒரு சுகத்தை கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய வல்லமையான மானது பிள்ளைகளோட கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பெரியவராக இருக்கிறீங்கப்பா, உங்களால கூட காரியங்கள் ஒன்றும் இல்லை அப்பா. நீங்க வந்தா சூழ்நிலைகள் மாறும் அப்பா. அப்பா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எல்லாம் மாயமாய் மறைந்து போகும் தகப்பன. அது எங்களால் கூடாது அப்பா. வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர் நீங்கள் ஒருவரால் மாத்திரமே அது நடக்கும் அப்பா பிதாவே. அப்படியாக ஒவ்வொருவர் மேலேயும் தகப்பன நீங்க மனதுருக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுகிற குடும்பத்தின் மத்தியிலும் தகப்பன அப்பா, வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியிலும் கூட தகப்பன பிதாவே நீங்க மனதுருகி கஷ்டங்களை எல்லாம் தேவன் கண்ணோக்கி பார்த்து ஒரு பெரிய ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்துல கட்டளையிட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன அப்பா. தொடர்ந்து மீண்டுமாய் எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் வருகிறோம். எங்களுடைய திருச்சபை மீண்டும் திறக்கப்பட்டு தகப்பனே அந்த திருச்சபையில் ஊழியங்கள் நடக்கவும் ஆராதனைகள் நடக்கவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலகட்டத்தில் நடக்கிற காரியங்கள் அனைத்தும் அது உன் சித்தம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் அதை ஜெபிக்கும் பொழுது என் பிதாவானவர் ஜெபத்தை கேட்டு அதன் பிரகாரமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்படியாக இந்த காலகட்டத்தில் திருச்சபைகள் திறக்கப்பட வேண்டும், தேவன் மனதுருக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் திருச்சபையில் வந்து ஒரு மனமாய் கூடியும் ஆராதிக்கிற அந்த கிருபையையும் அந்த ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பன. எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் ஒரு வசம் எங்களுக்கு மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பன. பரிசுத்தமாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாயும் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. நீங்கள் திருச்சபை மீண்டுமாய் திறக்கப்பட்டு அந்த திருச்சபையில மீண்டுமாய் ஊழியங்கள் நடைபெறவும் பிதாவே, அந்த திருச்சபையில உமக்காக நாங்கள் அப்பா ஆராதனை செய்து உமக்கென்ற துதியின் மத்தியில நாங்கள் வாசம் செய்யவும் பிதாவே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி அப்பா உன் நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என சொல்லி நாங்கள் கேட்கிறோம் பிதாவே. மனதுருகி அப்படியாக தகப்பன வெகு சீக்கிரத்தில் அந்த திருச்சபைகள் திறக்கப்படுவதற்காக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அப்பா.
இந்த நாளில் கூட தகப்பன மீண்டுமாய் திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரையும் என் தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் பெயர் பெயராக அழைத்த தேவன் நீர், பெயர் பெயராக தெரிந்து கொண்டவர் நீர் அப்பா. இந்த காலகட்டத்தில் கூட திருச்சபை மக்களை பிதாவே நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக தேவைகளை என் பிதா சந்திக்க போவதற்காக நன்றி, சந்தித்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன. பா பிதாவே, உணவு உடை கொடுத்து அப்பா கண்மணி போல ஒவ்வொருவரையும் தேற்றி ஆற்றி வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் கூட உன் பிள்ளைகளை கைவிடாதபடிக்கு என் தகப்பனே நீங்கள் ஆதரிச்சு தகப்பனே எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு உணவு கொடுத்து உடை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து ஆசீர்வாதமாய் நீர் வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. ஆனாலும் கூட தகப்பன ஒரு சிலர் அப்பா வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற படியினால தகப்பன மன உளைச்சலுக்குள்ளா இருக்கிற பிள்ளைகளை தேவன் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வியாதியில் அப்பா கைய கால் வலி என்று சொல்லி வேதனைப்படுகிற பிள்ளைகளையும் தேவனுடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிதாவே, இந்த பிள்ளைகளை தேவன் ஒரு வசம் கண்ணோக்கி பார்த்து குற்றக்குறைகளை எல்லாம் மன்னித்து ஒரு பெரிய ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தில் என் தகப்பனே நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பிதாவே உன் பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிதாவே நீர் மனதுருக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தகப்பன எங்களுடைய குற்றங்கள் எங்களுடைய குறைகள் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து பிதாவே நீங்கள் மனதுருகி அப்பா நீங்கள் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக என் தகப்பன நீங்கள் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து உணவு கொடுத்து உடை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து வெள்ளத்தை கொடுத்து தகப்பன எங்களை வழிநடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்கள் அடையாளங்கள் எங்கள் வாழ்க்கையில நீங்க செய்து கொண்டிருக்கிற எல்லா நிறைவான காரியங்களுக்கும் நன்றி செலுத்துவதற்கு ஒரு நாவு போதாது அப்பா. எங்கள் ஜீவன் இருக்கும் நாள் வரைக்கும் தகப்பன இந்த நாவானது உம்மை துதிக்கட்டும் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியாக என் பிதாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து தேற்றி வழிநடத்து ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உன் நாமத்தை உயர்த்துகிறோம், நாமத்தை மகிமை படுத்துகிறோம் அப்பா. நீங்கள் ஒருவரே பெரியவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு நன்றி. எது நடக்கிறதோ அது நன்மைக்கே, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்மைக்கே, எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்மைக்கே தகப்பனே. அப்படியாக என் தகப்பன் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தித்து ஒவ்வொருவர் பிள்ளைகளின் தேவைகளை என் தகப்பன் கண்ணோக்கி பார்த்து ஒரு விடுதலையோட கூட தகப்பனை எங்களை வழிநடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனை. இது மாத்திரமல்ல தகப்பனை, தொடர்ந்து எங்கள் போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் போதகரை அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் கடந்து செல்லுகிற பாதைகளை தேவன் விரைவு விரிவாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவரையும் அவர் மனைவியும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எண்ணெய் மாவு குறையாமல் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தாசனை அப்பா நீங்கள் வழிநடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன. தொடர்ந்து மகனோடு கூட தங்கியிருக்க வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவ வார்த்தையானது வார்த்தையாக புறப்பட்டு வருவதற்காக நன்றி மகன். உங்களுடைய ஊழையத்தை சுமந்து செல்லும் போது பிதாவே நீங்கள் வேலியெடுத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வழிகளை திறந்து கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வார்த்தை பிதாவே அது உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாய் மகனை ஆசீர்வதிங்க. போக்கிலும் வருத்திலும் வேலி எடுத்து கொண்டதுக்காக நன்றி தகப்பனே. அவர் தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி. உடலில் நல்ல சுகத்தை கொடுத்ததுக்கு நன்றி அப்பா. அப்பா பலவீனங்களை எடுத்து போட்டு வெள்ளத்தை கட்டளிட்டதுக்காக நன்றி. அவருக்கு கிடைத்த அருமையான மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியா அந்த மனைவியும் நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து வெள்ளப்படுத்துங்க தகப்பனே. தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க பிதாவே அப்பா. பரத்திலிருந்து உங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டு தகப்பன அப்படியாக உன் நாமத்துக்கு மகிமையாக அந்த மகன் தகப்பனே உங்களுடைய தேவ வார்த்தையை
தேவ சத்தியத்தை போதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து அவரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி தகப்பன. இந்த கோவிட் காலத்துல கூட அப்பா மகனை வேலி எடுத்து கொள்ளுங்க, எந்த பாதிப்பும் வராமல் தகப்பன நீங்கள் வேலி எடுத்து மறைத்து வழி நடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாக கூட தேவன் வழி நடத்தி ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தில் பிதா எடுத்து போட்டதுக்காக நன்றி அப்பா. அவருக்கு இருக்கிற உடம்பில் சரீரத்தில் இருக்கிற வழிகளை எல்லாம் கூட என் பிதாவானவர் அப்பா நீங்கள் விடுதலை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மகனையும் அவருடைய மனைவியையும் கூட ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா. அவர்கள் சிறுகவும் என் பிதா பெருகவும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆசீர்வதித்து நீங்கள் வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பிதாவே தொடர்ந்து இந்த காலை வேளையில் கூட விசேஷமாக நான் வாலிப பிள்ளைகளுக்காக அதிகமாய் உன் பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. இந்த பெண்டமிக் காலத்தில் கூட இந்த வாலிப பிள்ளைகள் தகப்பன உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நீங்கள் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிதாவே உலகமான காரியத்துக்கு இந்த பிள்ளைகள் விரைந்து ஓடாதபடிக்கு தகப்பன இந்த கால கட்டத்தில் அப்பா உங்கள் சமூகத்தில் அமர்ந்து உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக என் பிதா ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பன அப்பா. இந்த வாலிப பருவத்தில் தகப்பன அதிகமாய் இந்த பிள்ளைகளை என் தகப்பன் வேலி அடித்து மூடிக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த சிந்தையானது அவர்களுடைய சிந்தையானது தேவனுடைய சிந்தையாய் மாற வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன. தாயும் தகப்பனுக்கும் கீழ்ப்படைந்து நடக்கிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த பிசாசானவன் கைகளில் இந்த பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளாத படிக்கு தகப்பன அப்பா உம் அண்டையில் அமர்ந்து அப்பா ஜுபிக்கிற பிள்ளைகளாக வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக அப்பா நீங்கள் கிருபையாய் இந்த பிள்ளைகளுடைய குற்றங்கள் குறைகள் இவெல்லாவற்றையும் மன்னித்து தேவனே இந்த பிள்ளைகள் மனதுருக வேண்டுமாய் பிதாவே. இவர்கள் மேல் மனதுருக வேண்டுமாய் நான் ஒப்பு கொடுத்து ஜுபிக்கிற இவர்களுடைய சிந்தைகளை தகப்பன நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற இவர்களுடைய நட வழிகளை தேவன் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. அப்படியாக வாலிப பிள்ளைகளை தேவன் தொட்டு தூக்கி எடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்மால் கூடாதது ஒன்றுமல்ல, உம்மால் எல்லாம் கூடும். இந்த பிசாசானவன் இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்யாதபடிக்கு பிதாவே நீங்கள் இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன. அப்படியாக இந்த காலகட்டத்தில் பிதாவே இவர்களை வேலி அடித்து தேவன் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பிதா. ஆசீர்வதித்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன. தொடர்ந்து அப்பா ஒவ்வொரு எல்சிசி லீடர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டில் நீர் கொடுத்த இந்த லீடர்ஸ்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எல்லாம் உமக்கு ஊழியக்காரர்கள் அப்பா. இந்த ஊழியத்தில் நாங்கள் உண்மையாகவும் உத்தமமாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏனோ தானோ என்று நாங்கள் செய்யாதபடிக்கு தகப்பன உமக்கு ஒப்பு கொடுத்து வந்திருக்கிற இந்த ஊழியத்தில் தேவ மகிமைக்காக நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபையாய் மனதுருக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்படியாக ஒவ்வொரு ஊழிய பாதையில் செல்லுகிற பிள்ளைகளோடு கூட தேவனுடைய கரம் தேவனுடைய கிருபை தேவனுடைய ஞானம் தேவனுடைய இரக்கம் கடந்து வர வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் அல்ல அப்பா, எல்லாம் நீர், எல்லாம் நீர் பிதாவே. நீர் எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சிறுகவும் பிதாவே நீங்கள் பெருகவும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன் பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஞானத்தை கொடுத்து தேவனுடைய சித்தம் என்னவோ அதை நாங்கள் உன்முடைய அடிச்சுவடைகளை நோக்கி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். அது மாத்திரம் அல்லப்பா, இந்த பெண்டமிக் காலத்தில் கூட தகப்பன நாங்கள் ஊழியங்களை எப்படி நாங்கள் உன்னுடைய நாமத்துக்கு மகிமையாய் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட பிதாவை நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதா. அப்படியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து தகப்பன சிறு பிள்ளைகளுக்காக அதிகமாய் ஜெபிக்கிற இந்த சிறு பிள்ளைகளையும் பிதாவை நீர் ஆசீர்வதிங்க. இந்த காலகட்டத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நோய் நொடியின்றி பிதாவை நீர் வேலி அடித்து மறைத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வளர்கிற இந்த சிறு வயதுல கூட பிதாமே உன்னுடைய பார்வையில இந்த பிள்ளைகள் வளர
கிருபையாய் பிதா ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. நாம் யாவரும் சேர்ந்து பரமண்டல ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல இந்த பூமியிலும் செயல்படுவதாக. அன்றன்றாட ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன் என்பதே. அதிகாரம் 17. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனுடைய எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். ஷாலோம், பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம் யாவருக்கும் தெரியும், மறுபடியும் எம்சியு வந்ததினாலே நம் ஆலயத்திற்கு வர முடியாதபடிக்கு, ஆலயத்திலே ஆராதனை நாம் செய்ய முடியாதபடிக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனாலே இன்றைக்கு விசேஷமாக மறுபடியும் நம் இந்த ஆன்லைன் மூலியமாய் தெய்வ செய்தியை கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு வழிகளை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவ செய்திகளை நிச்சயமாக இன்றைக்கு நாம் கேட்க போகிற தேவ செய்தி, அது நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் இருக்கும் என்று சொல்லி விசுவாசித்து அமர்ந்திருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பேச போகிறார், உங்களை வழிநடத்த போகிறார். வாருங்கள், நம் தேவ செய்தியை கேட்பதற்கு முன்பாக நம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம், ஜபம் செய்வோம். லெட்ஸ் ப்ரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு பேச போகிற நம்முடைய வார்த்தையானது எங்களுக்கு தெளிவாக புரியட்டும் சுவாமி. இந்த வார்த்தைகளை ஆற்றி தேற்றட்டும். துறந்து கர்த்தாவே புதிய காரியங்களை கற்றுக் கொடுக்கும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் சுவாமி. அடியினை மூடி மறைத்து கொண்டு நீர் வழிபட்டு நீர் ஜனங்களிடத்தில் பேசு ஆண்டவரே. நீர் ஜனங்களிடத்தில் வழிநடத்தும் கர்த்தாவே. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு உள்ளத்திலே அது பேசட்டும் சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மராத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் யாவரும் பார்க்கும்போது தலைப்பானது பேண்டமிக் ஆர் பாலிடிக். இன்றைக்கு என்ன போதுகிற விசேஷமாய் பேண்டமிக் குறித்து இல்ல பாலிடிக் குறித்து மலேசியா நடக்கின்ற சூழ்நிலைகளை குறித்து அதிகமாய் பேச போகிறாரா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே இந்த தேவ செய்தியை கேட்டு முடிந்ததற்கு பிற்பாடு உங்களுக்கு புரியும் இந்த தலைப்புடைய எதற்காக இந்த தலைப்பை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு புரியும். வருங்கள், நம் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, இவர்கள் நம் யாவருக்கும் நன்றாகவே தெரியும், மலேசியா இஸ் ஃபேஸிங் டூ மேஜர் ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு மலேசியா ரெண்டு விதமான மேஜர் ப்ராப்ளம்ஸ்க்குள்ளாக அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம், பயந்து போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்னென்று பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டியூ டு த பேண்டமிக். இந்த பேண்டமிக்னால அநேக பேர் கலங்கி போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
இந்த மலேசியால இந்த பேண்டமிக் வந்ததுனால இந்த கோவிட் வந்ததுனால அநேக நாள் ஒவ்வொரு நாளும் கேசஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே அதிகரித்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு அநேகர் வேலைகளை இழந்து போய் வீட்டிலே தவித்து கொண்டு இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அநேகர் நீங்க பார்க்கும்போது சம்பள உயர்வு இல்லாதபடிக்கு கொடுக்கின்ற சம்பளத்தை விட குறைவான சம்பளத்தை வாங்கி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையிலும் கூட கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சிலவர்கள் வேலை இழந்ததினாலே வீட்டுக்கு கட்ட வேண்டிய கட்டணங்கள், காடிக்கு கட்ட வேண்டிய கட்டணங்கள் மற்றும் அநேக கமிட்மெண்ட் ரொம்ப பெரிதாக இருப்பதனாலே என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாதபடிக்கு தற்கொலைக்குள்ளாக போய் அநேக தற்கொலை கேசஸ் மலேசியாவில் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறதும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே தேவ நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை அவர் கூற போகிறார். இரண்டாவது கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா டருராட் மலேசியில டருராட் சொன்னதற்கு பிற்பாடு அநேகர் பயந்து போயிருக்கிறார்கள். சிலவர்கள் ஆறுதலான வார்த்தை கூறுகிறார்கள், பயப்படாதீர்கள், இந்த டருராட் அவ்வளவு டைட்டா இருக்காது, அவ்வளவு விதமான பிரச்சனைகள் இருக்காது, கர்ஃபியூ இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சில பக்கத்துல பாத்தீங்கன்னா இல்ல கண்டிப்பா கர்ஃபியூ இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும் என்று சொல்லி ஜனங்களை அழுத்தி பயமூர்த்தி வைத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறார்கள். சோ மலேசியா தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒரு நடுவில் நிற்கும் போது ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேண்டமிக் கோவிட், ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டருராட், இந்த பாலிடிக், இந்த ஜனங்களை மலேசியால வாழ்கிற நமக்கு எந்த விதமான சூழ்நிலைக்குள்ளாக நம்ம தள்ளப்பட போகிறோம், எப்படி வாழ்க்கை போக போகிறது என்று சொல்லி தினந்தோறும் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். அதே போல பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம இந்த வேதத்தை பார்க்கும் போது ஒன்று சாமுவேல் 17 அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, விசேஷமாக இந்த இடத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்களும் ரெண்டு பிரச்சனைகளை இவர்கள் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாலஸ்தீன் ஆமி வந்து நின்று கொண்டு அவர்களை துன்புறுத்தி பயமுறுத்துகிற சூழ்நிலை காணப்படுகிறது. ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சாம்பியன், அதாவது கோலியாத் என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதன் ஒரு பக்கத்தில் இருந்து பயமூர்த்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நடுவிலே மாட்டிக்கொண்டு பாலஸ்தீனுக்கு நடுவிலையும் கோலியாத்துக்கு நடுவிலையும் இருந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களும் மற்றும் சவுல் ராஜாவும் பயந்து போய் நிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஜனங்கள் நீங்க பார்க்கும்போது எப்படி எந்த விதமான சொல்யூஷன், ஒரு சொல்யூஷனுக்காக காத்திருக்கிறார்கள், நமக்கு எப்படி இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், எப்படி இன்றைக்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோமோ அதே போலதான் இந்த இஸ்ரேல் ஜனங்களும் அந்த சூழ்நிலையில நீங்க பார்க்கும் போது எப்படி இந்த பேலஸ்தீன் கையிலிருந்தும் மற்றும் இந்த கோலியாத் கையிலிருந்தும் நாம் தப்பிக்க போகிறோம், எப்படி யார் நம்மளை காப்பாற்ற போகிறார் என்று சொல்லி பயந்து போய் கலங்கி போய் நின்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே பாருங்க, ப்ராப்ளம் மே சீம்ஸ் இன் டேர்ம் ஆஃப் ஆட்சி, பட் ஒன் திங் வில் ஷுவர், தே ஆல் ஹேவ் சொல்யூஷன் அண்ட் தி சொல்யூஷன் கம் ஃப்ரம் தி லார்ட். நிச்சயமாகவே நம் யாவருக்குமே பிரச்சனை இருக்கிறது, சூழ்நிலைகள் நம்மளுடைய நாம் எதிர்பார்க்கின்ற சூழ்நிலைகள் இருக்காது, நிச்சயமாக தள்ளப்படுவோம், நிச்சயமாக அழுத்தப்படுவோம், நிச்சயமாகவே வேதனைக்குள்ளாக போவோம், ஆனால் நிச்சயமாகவே எல்லாத்துக்கும் ஒரு முடிவுண்டு, நம் ஆண்டவருடைய கரத்திலே எல்லாத்திற்குமே முடிவுண்டு என்று சொல்லி நீங்கள் நிச்சயமாகவே புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தப்பு வைத்து காப்பாற்றினாரோ அதே தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த பெண்டமிக்கில் இருந்தும் இந்த டருராட்டில் இருந்தும் மற்றும் எல்லா காரியங்களிலிருந்தும் நம்ம தப்பு வைத்து மறுபடியும் பழைய காரியங்களை மறுபடியும் எப்படியாக நம் சந்தோஷமா இருந்தோமோ அதே போல ஆண்டவர் நம்மளை நடத்துவதற்கு அவரால் முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு மோசேயை அனுப்பினாரோ அதே போல இன்றைக்கு தாவீதனை அனுப்பி இவர்களை காப்பாற்றினாரோ அதே தேவன் இன்றைக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய கூக்குரலும் என்னுடைய கூக்குரலும் கேட்டு நம் கண்ணீரை பார்த்து நம்மளை தப்பு வைப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத அதே தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். அதனாலே பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், திகையாதீர்கள். உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் நம்மளுடைய தேவன், அவர் நிச்சயமாகவே அவர் எப்பொழுதுமே மாறாதவராகவே அவர் நிலையாக நிற்கிறார். அதனாலே பயப்படாதபடிக்கு அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்த வசனத்துக்குள்ளாக நாம் போவதற்கு முன்பாக ஒரு அழகான காரியங்களை இங்கே நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது as we read the text, இந்த டெக்ஸ்ட் நம்ம வாசிக்கும்போது we can see David as three servant leadership during a crisis. ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு தலைவத்துவத்துடைய ஒரு குவாலிட்டி அவனுக்குள்ள இருக்கிறதை பார்க்க முடிகிறது.
தாவீதுக்கு மூன்று விதமான குவாலிட்டி அங்க இருக்குது. அந்த ஜனங்கள் நடுவிலே மாட்டிக்கொண்டிருக்கும் போது அந்த ஜனங்களை அழகாக வழி நடத்துவதற்கு ஒரு தலைவனாக முன்னுக்கு போய் நின்று அந்த காரியங்களை செய்யறதற்கு அவன் ரெடியாக அந்த இடத்துல இருக்கிறதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நாம் மூன்று காரியங்களை அழகாக பார்த்து இன்றைக்கு தேவனுடைய செய்தியை இன்றைக்கு நாம் முடிப்போம். பிரியமானவர்களே, முதல் காரியத்தை நீங்கள் பார்க்கும் போது அவன் அந்த ஜனங்களை அமைதிப்படுத்தினான். கம்னஸ் ஓகே verse 32 and 33 நீங்க பாத்தீங்கன்னா, 1 Samuel 17 verse 32 and 33 நீங்க பாத்தீங்கன்னா, தாவீதின் அழகாக சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்க பண்ண வேண்டாம். சோ ஹி காம் த பீப்பிள், அந்த ஜனங்களை அமைதிப்படுத்தி சமாதானப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு ஒரு குவாலிட்டி அவருக்குள்ளாக அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழுத்தத்தில் இந்த பிரஷர் ஒரு அழுத்தத்தில் இருக்கும் போது அவர் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை போய் சொல்லும் போது அது நிச்சயமாகவே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது, சவுல் ராஜாக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல அவர் அழகாக சொல்லுகிறார், யுவர் சர்வன்ட் வில் கோ அண்ட் ஃபைட் வித் தி பாலஸ்தீனியன், அடியனாகிய நான் போய் இந்த பெலிஸ்தீனுடைய யுத்தம் பண்ணுவேன். அவர் சொல்லுகிறார், நான் போய் யுத்தம் பண்றேன் என்று சொல்லி அந்த ஜனங்களை அமைதிப்படுத்தி இவர் முன்னுக்கு போய் நிற்கிற ஒரு நல்ல ஒரு தலைவர் தலைவருடைய குணம் அம்சம் அவருக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நீங்க பார்க்கும் போது பிரியமானவர்களே, சவுலானவர் இந்த வார்த்தையை கேட்பதற்காக 40 வருடங்களுக்கு மேலாக காத்திருக்கிறார். என்ன வார்த்தை? இந்த பெலிஸ்தீனோடு யுத்தம் செய்வதற்கு யாராவது ஒருவர் வருவார்களா, யாராவது யுத்தம் செய்வதற்கு முன் வந்து நிற்பார்களா, என்ன செய்யலாம், ஒரு நல்ல செய்தியை நான் கேட்க வேண்டுமே என்று சொல்லி 40 வருடங்களுக்கு மேலாக அவர் காத்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்க நீங்க பார்க்கும் போது அந்த வார்த்தையை கேட்கிறார். ஆனால் அந்த வார்த்தையை கேட்கிறது யார் மூலமா? நீங்க பாத்தீங்கன்னா, the mouth of this boy almost seems like a cruel joke. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு சிறிய பையன் இடத்துல இருந்து இந்த வார்த்தை வருகிறது, நான் போய் யுத்தம் செய்கிறேன் என்று சொல்லி. அப்புறம் சவுலுக்கு இந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. ஆனால் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிற்பாடு, ஒரு சிறுவன் வாயிலிருந்து கேட்டதற்கு பிற்பாடு அவருக்கு இது ஒரு ஜோக்காக காணப்படுகிறது. ஒரு சிறிய மகன் வந்து நான் போகிறேன் என்று சொல்லும் போது இது அவர்களுக்கு ஒரு ஒரு ஜோக்காக கருதுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். சவுல் இதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. தாவீதின் சிறிய பையனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவர் அவனை தள்ளி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்க பார்க்கும் போது பிரியமானவர்களே, ரெண்டு காரியங்களை இந்த வசனத்துக்குள்ளாக நீங்க பார்க்க முடியும். ஒன்று நல்ல செய்தி, இன்னொன்று கெட்ட செய்தி. The good news வந்து என்னன்னு சொன்னாக்கா, there is someone finally want to fight with Goliath. கோலியாத்தோட சண்டை போடுவதற்கு ஒரு மனிதன் கிடைத்து விட்டான். அதுல ஒரு கெட்ட செய்தி என்னன்னா, சவுலுக்கு He is a little shepherd boy. அவன் ஆடு மேய்க்கிற ஒரு சிறிய மேய்ப்பனாக இருக்கிறான் என்று சொல்லி அது காதுக்கு வரும்போது அவருக்கு அது ஒரு இனிப்பான செய்தியாக இருந்தாலும் கூட அது அவர் சந்தோஷமான செய்தியாக நல்ல செய்தியாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது பிற்பாடு நீங்க பார்க்கும் போது பிரியமானவர்களே, These are bold words. அதாவது ஒரு 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 நம்பிக்கையான ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார். இது மட்டும் இல்லாதபடி முதல் தடவையாக அவர் அவருடைய இந்த யுத்தத்திற்கு முன்னுக்கு போய் நிற்பதற்கு நான் போகிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு உறுதியான வார்த்தையை தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்க பார்க்கும் போது கம்னஸ் என்று சொல்லும் போது அவன் ஜனங்களை அமைதிப்படுத்தி ஜனங்களை அவர் என்ன படுத்துகிறார் என்று சொன்னால், அமைதிப்படுத்தி அவர்களை அமர வைத்து நான் போகிறேன் என்று சொல்லுகிற ஒரு தலைவருக்கு வேண்டிய ஒரு குண அம்சியம். அதாவது நீங்க கவலைப்படாதீங்க, நான் முன்னுக்கு போய் எல்லாத்தையும் செய்துட்டு உங்களை நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு தலைவருடைய முக்கியமான ஒரு குண அம்சியம் இந்த கிரைசிஸ் டைம்ல அவருக்கு இருந்தது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லாத படிக்கு இந்த இடத்துலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, வி ஷுட் பி காம் இன் ஆல் சிச்சுவேஷன், எல்லா சூழ்நிலையிலும் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், த லார்ட் வில் சுவர்லி ஓப்பன் அ வே ஃபார் அஸ் டு ரீமெயின் பீஸ்ஃபுல். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு ஒரு வழிகளை திறந்து கொடுப்பார், நம்ம சமாதானமாக நம் நம்ம பீஸ்ஃபுல்லாக அதாவது அமைதியாக
நாம் இருக்குவதற்கு கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஒரு வழிகளை அவர் திறந்து கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அதனாலே நாம் ரொம்ப கலங்கி போய் இல்லாதபடிக்கு நாம் எப்பொழுதுமே நாம் அமைதியாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு நன்றாகவே தெரியும். எப்படி இஸ்ரவேலை குறித்து ஆண்டவருக்கு தெரியுமோ அதே போல நம்மளை குறித்தும் ஆண்டவருக்கு தெரியும். எப்படி ஆண்டவர் தாவீதினை அனுப்பினாரோ அதே போல நமக்கும் ஒரு வழிகளை தேவன் திறந்து கொடுப்பார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்திலே நாம் காத்திருக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. பிரியமானவர்களே, இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு இருந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்னன்னு சொன்னாக்கா நம்பிக்கை, நம்பிக்கை, கான்ஃபிடென்ட். பாருங்க வேர்ஸ் 33-35 நீங்க வாச்சிங்கன்னா, 33-35 வசனத்தை நீங்க வாச்சிங்கன்னு சொன்னாக்கா பார்க்கும் போது சவுல் அழகாக சொல்லுகிறார் தாவீதின் இடத்துல, உன்னால முடியாது, நீ சிறிய பையன், கோலியாத்தானவன் அவன் வாலிப காலத்திலிருந்து அவன் யுத்தனாக வீரனாக அவன் இருக்கிறான் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சவுலானவர் என்ன செய்கிறார், தாவீதின் வந்து டிஸ்குவாலிஃபைட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜ் சைஸ் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ். அவனுடைய வாழ்க்கையில வந்து அவன் வந்து இந்த யுத்தத்திற்கு போவதற்கு தகுதி உள்ளவனாய் இருக்க முடியாது என்று அவனுடைய வயது, அவனுடைய உருவம் மற்றும் அவனுக்கு அனுபவங்கள் இல்லை என்று சொல்லி அவனை பார்த்து அவன் நீ போக முடியாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவன் யுத்த வீரனாய் இருக்கிறான், அவன் வந்து நீ பிறப்பதற்கு முன்பாக இருந்தே அவன் வாலிபனாய் இருந்த காலத்திலிருந்து அவன் யுத்த வீரனாய் அவன் இருக்கிறான், இப்பொழுது நீ அவனை எகழ்த்த முடியுமா என்று சொல்லி ரொம்ப கீழாக தாவீதரை பார்க்கிறதை இந்த வசனத்திலே இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இப்படி இந்த இடத்துல எந்த காரியங்களை சவுல் பார்க்கிறார் என்று சொன்னால் அவனுடைய வெளிரங்கமான காரியங்களை பார்த்து தான் அவர் நியாயம் தீர்க்கிறாரே தவிர அவனுடைய ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன், அவன் வந்து ஒரு ஆவிக்குரிய நிதியிலே தயாரா இருக்கிறானா என்று சொல்லி பார்க்காமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு வெளிரங்கமாக நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது நம்ம போராட முடியாது. ஆனால் நம்மளுடைய உள்ளுக்கு, அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனில் நம்ம பார்க்கும் போது நம் ஆயத்தமாக நம்ம இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு இந்த இடத்துல ஒரு நம்பிக்கை வரும். ஏன் நம்பிக்கை வரும் என்று சொன்னால் நம் ஆவிக்குரிய நிதியிலே தயாராக இருக்கும் போது நிச்சயமாகவே நமக்குள்ள இருக்கிறவர் நமக்கு அநேக காரியங்களை அவர் உணர்த்துவார், பேசுவார், கற்றுக் கொடுப்பார். அப்பொழுது என்ன நடக்கும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம் முன்னோக்கி போவதற்கு நம்பிக்கையாய் வாழ்வதற்கு நமக்கு ஆண்டவர் எல்லா விதமான பலத்தையும் கொடுக்கிறவராக அவர் இருப்பார். இன்றைக்கு சூழ்நிலைகள் நீங்க பார்க்கும் போது நம் சோர்ந்து போயிருக்கின்றது காரணம் என்ன, நம்பிக்கை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன, நம்ம ஒன்று ஆவிக்குரிய நிதியில தயாராக இல்லை, ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாய் கர்த்தரோட ஒரு உறவு இல்லைன்னா எப்படி ஆவிக்குரிய நிதியில நம்ம தயாரா இருக்க முடியும், நம் கர்த்தரை அதிகமாய் ருசிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் எப்படி ஆவிக்குரிய நிதியில நம்ம தயார்படுத்த முடியும், கர்த்தர் கூட அதிகமாய் நம்ம பேசி அவர் பேசுவதை கேட்பதற்கு தன்மை உடையவர்களா இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் எப்படி நம் ஆவிக்குரிய நிதியில தயாரா இருக்க முடியும், நாம் ஜெபிப்பதில்லை, வேத வாசிப்பதில்லை என்று சொன்னால் எப்படி ஆவிக்குரிய ரீதியில் நாம் தயாரா இருக்க முடியும். தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் போது ஆடு மேய்க்கும் போது அவன் தேவனோடு கூட பாடிக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டவனாக தேவனோட ஒரு உறவை ஸ்தாபித்துக் கொண்டவனாக இருந்ததினாலே இந்த பாலஸ்தீனுக்கும் இந்த கோலியாத்துக்கும் முன்பாய் நிற்பதற்கு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஏன் என்று சொன்னால் அவன் போகும்போது அவனோடு கூட வரப்போகிறது யாரு, பெரியவர் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருந்தது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கும் போது இன்னொரு காரணம் நீங்க பார்க்கும் போது யுவர் சர்வன்ட் ஹஸ் கில்ட் போத் லயன் அண்ட் பேர். அவர் சொல்லுகிறார் விசேஷமாக அவர் சிங்கத்தையும் அவர் கரடியும் கொன்று போட்டார் என்று சொல்லி வசனம் போடுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஸோ தாவீதின் இந்த சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்ட ஒரு யுத்த வீரனாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் தாவீதனை இந்த யுத்தத்திற்காக அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலியமாய் நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு தாவீதின் ரெண்டு காரியங்களை அழகாக இந்த வசனத்துக்குள்ளாக அவர் சொல்லுகிறார். ஒன்று, he said he could fight with Goliath, நான் கோலியாத்தோட சண்டை போடுவேன், சண்டை போட முடியும் என்று சவுலிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது, he said he will kill Goliath, நான் கோலியாத்தை கொலை செய்ய முடியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானங்களே, தாவீதின் ஒரு போல்டான மனிதனாக அவன் உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் உண்மை என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேக விதமான சத்துருக்கள், அநேக விதமான பிரச்சனைகள் நம் உள்ள வரும்போது நமக்கு வர வேண்டியது என்னவென்று சொன்னால் ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என் தேவனோடு கூட இருக்கிறார், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து போடுவதற்கு, அதை எடுத்து போடுவதற்கு, அதை மாற்றி போடுவதற்கு எல்லா விதமான
வெள்ளத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம் கர்த்தரை பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு நாம் இருப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நிச்சயமாகவே எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்ததோ அதே போல இன்றைக்கு நமக்கும் ஒரு விடுதலை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, we can learn from here. இந்த இடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், we should be confident in the Lord. நம் ஆண்டவருக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். Surely he will rescue us from all kind of tribulation. ஆண்டவர் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் சூழலிலிருந்தும் நம்மளை தப்புவிப்பார் என்று சொல்லுகிற ஒரு விதமான நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தாவீதனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, அந்த கான்ஃபிடன்ட் இருந்தது. என்று சொன்னால், அவன் ஆண்டவரோடு கூட நடக்கும் போது அநேக காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். இன்றைக்கு நம்மளும் ஆண்டவரோடு கூட ஒரு உறவில் இருக்கும் போது நம்மளையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும் பெரிய காரியங்கள் செய்வதற்கு. அதற்கு தேவை என்ன? நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நமக்கு, ஐயோ இந்த பிரச்சனை தீராதா, இந்த பிரச்சனை இப்படி ஆயிருமா, அப்படி ஆகுமான்னு சொல்லி புலம்பிக் கொண்டே இருந்து கொண்டிருப்போம். ஆனால் நமக்கு ஆண்டவருக்குள்ளாக ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர் எல்லா காரியங்களும் சீக்கிரமாக ஒரு முடிவுக்குள் கொண்டு வருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தர முடியும். பிரியமான, அதனாலே நாம் கற்றுக்கொள்வோம். முதல் காரியம் நீங்க பாத்தீங்கன்னா கம்னஸ், ரெண்டாவது காரியம் நீங்க பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ட், மூன்றாவது காரியம் நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு இருந்த ஒரு முக்கியமான ஒரு குணாம்சியம் என்ன, ஒரு தலைவராக இருந்தது என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, கரேஜ், அதாவது தைரியம். தைரியம் உடையவனாக இந்த இடத்துல தாவீதன் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் சூழலையும் தைரியமாக முன்னுக்கு நின்று பார்ப்பதற்கு அவனுக்கு தாவீதனால முடிந்தது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சவுலுக்கும் இல்லாத அந்த மனதிகரியும் தைரியம் அவனுக்கு அதிகமாக இருந்தது என்று சொல்லி இந்த வசனத்துக்குள்ளாக நாம் பார்க்க முடியும். அவர்கள் பயந்து போய் நடுங்கி போய் நின்றார்கள். ஆனால் தேவனுக்குள்ளாக உறுதியாக நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் எவரோ அவர்களுக்கு நிச்சயமாகவே ஒரு தைரியம் இருக்கும். என்ன தைரியம்? எனக்கு முன்னுக்கு செல்லுகிறவர் பெரியவராய் இருக்கிறார், அதனாலே அவர் இருக்கும் போது என்னை யார் தொட முடியும், யாரும் தொட முடியாது. அந்த நம்பிக்கை தான் தாவீதனுக்கு இருந்தது. தாவீதன் அவனுடைய சுயத்திலே அந்த இடத்துல போய் நிக்கலங்க. தாவீதன் சுயமாக அந்த இடத்துக்கு போகல, அவனுடைய சுய தைரியத்தோடு அவன் போகல. அவனுக்கு இருந்த ஒரு தைரியம் என்னவென்று சொன்னால், தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற தைரியத்தோடு அவன் யுத்தத்திற்கு போக, அவன் புறப்பட, அவன் எல்லா பிரச்சனைகளும் சந்திக்க அவன் ஆயத்தமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்துக்குள்ளாக நாம் பார்க்க முடியும். அவன் இந்த சாம்பியன், அதாவது வாலிப காலத்திலிருந்து யுத்த வீரனாக இருந்த அந்த கோலியாத்தை சந்திப்பதற்கு ஒரே ஒரு மனிதனாக அவன் போய் நிற்பதற்கு ஆயத்தப்படுகிறார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியாக ஆண்டவர் அவனை உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு அநேக காரியங்களிலே நமக்கு தலைவர்களாக இருக்கும் போது நமக்கு தைரியம் இல்லாமல் இருப்பதனாலே நம் அநேக காரியங்கள் செய்ய முடியாத படிக்கு நாம் இருக்கிறோம். தைரியம் இருக்க வேண்டும். எதை எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நமக்கு தைரியம் வேண்டும். பிரியமானவர்கள், அதுதான் கோலியாத்துக்கு முன்பாக தாவீதன் நிற்பதற்கு ஒரு பெரிய தைரியத்தை ஆண்டவர் தாவீதனுக்கு கொடுத்தார். என்று சொன்னால், இவனை முறியடிக்க வேண்டியது ஆண்டவருடைய திட்டமாய் இருந்தது. அந்த திட்டத்தை ஒரு மனிதன் மூலியமாய் அதை நடத்த வேண்டும். அதுதான் தாவீதின். அப்ப தாவீதனை கொண்டு வந்து டேவிட்டை கொண்டு வந்து இந்த கோலியாத்தை முறியடிப்பது ஆண்டவருடைய திட்டமாய் இருப்பதனாலே அவனை ஆண்டவர் உருவாக்கி நேரத்தில் வைத்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லாதபடி பிரியமானவர்களே, தாவீதன் அழகாக வசனத்தில் சொல்லுகிறார். 37 வசனத்தை நீங்கள் 36-37 வாசிக்கும் போது சொல்லுகிறார், இந்த சிங்கத்து கையிலிருந்தும் கரடி கையிலிருந்தும் தப்பு வைத்த ஆண்டவர், இந்த பாலசின் கையிலிருந்து ஆண்டவரனை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால், இந்த சிங்கத்தையும் கரடியும் அடிப்பதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தினார் என்று சொன்னால், இந்த பாலஸ்தீன் ஒன்றுமே கிடையாது எனக்கு முன்பாக. ஏனென்றால் இந்த பாலஸ்தீனை முறியடிப்பதற்கும் ஆண்டவர் எனக்கு முன்பாக சென்று காரியங்களை செய்வார் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை தாவீதனுக்கு இருந்தது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, தாவீதனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவன் திரும்பி பார்க்காதபடிக்கு அவன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவனோடு கூட அந்த உறவை, இந்த வாலிப இந்த சிறு வயதிலிருந்து அவன் தேவனோடு கூட அவன் நடந்த ஒரு மனிதனாக இருந்ததினாலே அந்த சிறு வயதில் அவனுக்கு இருந்த அந்த தைரியம், என்னை பொறுத்தவரையிலும் இந்த விதமான ஒரு தைரியம் மனிதர்களுக்கு இருந்திருக்க கூடுமா என்று கேட்டால், இந்த சிறு வயதில் அது ஒரு கேள்விக்குறியாக தான் போய் முடியும். என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு யுத்த வீரனோடு யுத்தம் செய்வதற்கு ஒரு சிறு வயதில் இருக்கிற ஒரு மனிதனை அனுப்பும் போது அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆண்டவருடைய கரம் இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால் இது நடந்திருக்க முடிந்திருக்காது. பிரியமானவர்களே,
ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவருடைய திட்டம் இருந்ததினாலே அவனுக்குள்ளாக ஒரு திகிரத்தை ஆண்டவர் கொடுக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாத படிக்கு நீங்க பாத்தீங்கன்னா சவுல் ஆண்டவர் அவனுக்கு எல்லா விதமான சேஃப்டியான அந்த ஆம எல்லாம் போட்டு அவன் அனுப்புகிறதை இங்க நான் பார்க்கிறோம். ஆனா அவன் அழகாக சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் போட்டுட்டு யுத்தத்திற்கு போக முடியாது. I will trust in the Lord and his armor instead. அதாவது சொல்றாரு, நான் ஆண்டவருடைய ஆமரை நான் நம்புறேன், அதனால எனக்கு எனக்கு முன்பாக என் ஆண்டவர் என்னை காத்து கொள்வார். நான் போகும்போது நிச்சயமாக எதுக்கும் என் மேல வந்து படாத படிக்கு, என்னை தாக்காத படிக்கு என் ஆண்டவர் என்னை அவர் 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 மூடிக்கொள்வார், அவர் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி தாவீது இந்த இடத்துல சவுல் இடத்துல சொல்லும் போது என்ன திரும்ப தெரியுது, அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கையும் திகிரியும் அது பெருசுங்க, அது பெரிதானதா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளையா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு திகிரியமும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் இருக்கும் என்று சொன்னால், கோவிட் வந்தாலும் சரி, டருராட் வந்தாலும் சரி, பாலிட்டிக்கல் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை மேற்கொள்வதற்கு நிச்சயமாகவே நம்மளால முடியும் பிரியமானவர்களே. நாம் அதனாலே தவறான முடிவுகள் எடுக்க மாட்டோம், தவறான காரியங்களை செய்ய மாட்டோம் என்றால் நிச்சயமாகவே தேவன் இதற்கு ஒரு வழியை திறந்து கொடுப்பார் என்று சொல்லி நம்மளுடைய மைண்ட் எல்லாமே ஆண்டவருக்கு மேலாக இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே தேவன் இந்த காரியங்களில் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை நம் வாழ்க்கையிலே உருவாக்கும் பிரியமானவர்களே. தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, இரண்டால் அவன் தேவனோடு வாழ்ந்த மனிதனாய் காணப்பட்டான். இன்றைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, நம் தேவனோடு வாழ்வதில்லை, தேவனோட நேரத்தை செலவு செய்வதில்லை, தேவனோடைய அதிகமாக சம்பாதிப்பதில்லை. ஆனால் பிரச்சனை வரும்போது மட்டும் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே, தவறு கிடையாது. ஆனால் தேவனோடு அதிகமாய் நீங்கள் உறவை ஸ்தாபித்துக் கொண்டு அவரோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்ன என்ன நடக்கும்னு சொன்னா, நமக்கு பிரச்சனை வரும்போது சோதனைகள் வரும்போது அதற்கு வேண்டிய சொல்யூஷன், அதுக்கு வேண்டிய பதிலை நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுவாரு. அதை கேட்க முடியாதபடி இருப்பதனால தான் நம்ம என்ன ஆகுறது, நமக்கு பிரச்சனை வந்து அதில் நம்ம மாட்டிக்கொண்டு சின்னத்தில் சிறுவர்கள் தற்கொலை வழியிலும் அவர்கள் போய் வாண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். ஏனென்றால் நம்மளோடு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறதுனாலே நமக்கு சம்பள குறைவாய் போனாலும் சரி, நமக்கு வேலை போனாலும் சரி, மறுபடியும் எல்லாத்தையும் தேவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். நமக்கு இழந்ததை விட அதிகமாய் கொடுப்பதற்கு நம் தேவனால் முடியும் பிரியமா. அதனால நீங்கள் கவலைப்படாதபடிக்கு நீங்கள் எப்படி தாவீதின் திகிரியமாக இருந்தாரோ அதே போல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காரியம் அதாவது இந்த திகிரியத்தின் மூலமாக பார்க்கும்போது என்னத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், வாட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் ஹியர், we should be courage to face all kind of tribulation that we are facing currently. இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற எல்லாவிதமான பிரச்சனையும் முன்னுக்கு போய் நிற்பதற்கு நமக்கு தைரியம் வேண்டும் பிரியமானவர்களே. God will surely help us. ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மளை காப்பாற்றி நம்மளை வழி நடத்துவார். நமக்கு தைரியம் இல்லாதபடிக்கு பிரச்சனைகளை சந்திப்பதற்கு தைரியம் இல்லை என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே நாம் தோற்று விடுவோம். நமக்கு ஜெயம் வேண்டுமா? நம் தேவன் ஜெயத்தை கொடுத்த தேவன்ங்க. Our God is God of victory. நம்ம ஜெயத்தின் தேவனை ஆராதித்துக் கொண்டு, விக்டரி அதாவது ஜெயத்தை கொடுக்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டு நம்ம போயிட்டு கவலைப்பட்டு கொண்டு ஒரு மூலையில் உட்கார்ந்திருப்போம் என்று சொன்னால் இதற்கு எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க மீனிங்லெஸ்ஸான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் நம் தேவனை நம்ம ஆராதிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நம் தேவன் வெற்றியை தருகிறவராய் அவர் காணப்படுகிறார் பிரியமானவர்களே. கடைசியாக நம்ம அப்ளிகேஷனும் பார்க்கும் போது, வாட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் தி சர்மன் டுடே, இன்றைக்கு தேவ செய்தியிலே கேட்கும் போது என்ன காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூன்று காரியங்களை சுகமாய் சொல்கிறேன். God is with us in all kind of tribulation. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பிரச்சனையிலும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது நீங்க பார்க்கும் போது, God is battling for us. ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறார், நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிறார், நமக்காக ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று யாவத்தையும் வாய்க்க பண்ணுகிறார், சரி செய்கிறார் என்று சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, God is still in control. ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் கண்ட்ரோல்ல தாண்டி எந்த ஒரு காரியமும் நடக்கவே நடக்காது. அதனால நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம், நீங்க திகைய வேண்டாம். ஏனென்றால் நம்மளோடு கூட இருக்கிறவர் பெரியவராக அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. இதை நீங்கள் பார்க்கும் போது ஆண்டவர் தாவீதை கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினார், கோலியாத்தை சாய்த்து
ஆண்டவர் இந்த பைலஸ்தீனியும் இந்த கோலியாத்தும் ஆண்டவர் சாய்த்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றினார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு அவருடைய குமாரன் சாலமோனை ஆண்டவர் வைத்து இஸ்ரேல் ஜனங்கள் நடத்தினார் நாம் பார்த்தோம். அதற்கு பிற்பாடு நீங்க பார்க்கும் போது ஒரு பொஃபேகான ஒரு தெய்வம் அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மளை இந்த பூமியிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றி வழி நடத்துவதற்காக அவர் வந்தார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இதுல என்ன தெரிகிறது என்று சொன்னால் ஆண்டவர் அவர் ஒரே பெயரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினதற்கு காரணம் என்ன? தாவீதின் வழி நடத்தினார் இஸ்ரேல் ஜனங்களை, சாலமன் வழி நடத்தினார் இஸ்ரேல் ஜனங்களை, துறந்து அவர்கள் ஜனங்களை இன்றும் வழி நடத்துவதற்கு ஒருவர் வேண்டும் என்று சொல்லி அவரே இந்த பூமிக்கு மனு ரூபம் எடுத்து வந்தார் என்று சொன்னால் அவர் நம் மேல் வைத்திருக்கிற உண்மையான அன்பை இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, the unconditional love of God is always with us. மனிதன் இடத்துல அன்கண்டிஷனல் லவ் சொல்றான்னு சொன்னா அது அன்கண்டிஷனல் லவ் கிடையாது. தேவன் இடத்திலிருந்து மட்டும்தான் அன்கண்டிஷனல் லவ் ஆனது உருவாக்கப்பட முடியும். இன்றைக்கு தேவன் நம் மேலே அன்கண்டிஷனல் லவ் அவர் வைத்திருக்கிறார், அதுதான் உண்மை. அதனாலே எந்த சூழ்நிலைகள் மலேசியா தேசத்தில் வந்தாலும், பெண்டமிக்கா இருந்தாலும், கோவிட்டா இருந்தாலும், அது மூலியமா டருவாட்டில் வருகிற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தேவன் நிச்சயமாகவே அவர் நம் மேல் வைத்திருக்கிற அன்பு உண்மையா இருப்பதனாலே நம்மளை காத்து வழி நடத்துவார். பயப்படாதீங்க, திகையாதீங்க, தைரியமாக உறுதியாக தேவனை பிடித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த பேண்டமிக் நம்மள ஒண்ணும் செய்திட முடியாது, இந்த டெருரா நம்மள ஒண்ணும் செய்திட முடியாது. நம் எல்லா காரியங்களும் சந்திப்பதற்கு ஆயத்தப்படுவோம். வெற்றி நிச்சயம், ஏனென்றால் நம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினாலே. பிரியமானவர்களே, அதனாலே டோன்ட் பேனிக், டோன்ட் பி ஃபியர். நீங்கள் பேனிக்கா இருக்க வேண்டாம், நீங்கள் பயத்தில் இருக்க வேண்டாம். ஷூலி எவ்ரி திங் வில் பி ஃபைன் சூன். எல்லாமே சரியாக போகிற சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ட்ராஸ் இன் த லாட் ஆல்வேஸ். எப்பொழுதுமே ஆண்டவரை விசுவாசித்து பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. Come, let's close our eyes and look unto the Lord. கண்களை மூடி தேவனை நோக்கி பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நிச்சயமாகவே கர்த்தாவே, இன்றைக்கு எங்களோடு நீ பேசியிருக்கிறீர். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு நீர் பேசியிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரை நீ காப்பாற்றினீர். பாலஸ்தீன் மற்றும் கோலியாத் ஒரு பக்கத்தில் இருக்கும் போது ஆண்டவரை இவர்களை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ காப்பாற்றினீர். அதே போல கர்த்தாவே, இன்றைக்கு மலேசியால வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பேண்டமிக் மற்றும் இந்த ஆண்டவரை டருவாட் காரியங்கள் பொலிட்டி காரியங்களில் இருக்கிற பயத்தை கர்த்தர் எடுத்து போடுவீராக. மலேசிய தேசத்துக்குள் சேமத்தை கொண்டு வருவீர் என்று நாங்கள் விசுவாசித்து காத்திருக்கிறோம். நிச்சயமா இது நடக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கோவிட் கேஸ் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, அதுவும் குறைய போகிறது, ஒன்றுமில்லாமல் போக போகிறது. நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. நீங்க பேசின வார்த்தையானது எங்கள் உள்ளத்திலே அது கிரியை செய்திருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாவற்றையும் கர்த்தருடைய பாதையில் வைத்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தூய பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாத விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை
பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் உடைய சமூகத்துக்கு கொண்டு வந்த இந்த காணிக்கை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளின் கையில் பிரயாசத்தை பெருக்கி ஆண்டவரே இந்த காணிக்கை நீர் ஊழியத்துக்கு பயன்படுத்த கிருபை செய்ய ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் தகப்பனே, அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி. இந்த நாளை ஆண்டவரே அப்பா அருமையான செய்தியை கேட்க செய்தி நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் அப்பா நீர் உடைய பிள்ளைகளை மட்டுமாக காத்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் இந்த பிள்ளைகளை காத்து கொண்டு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வரப்போகிற வாரத்திலையும் நீர் இந்த பிள்ளைகளோடு கூட தங்கியிருந்து அவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த போகிறதுக்காக நன்றி. இந்த சபை மக்கள் யாவரையும் இந்த சமூகத்தில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. நீர் அவங்களோடு கூட தங்கிடும் அப்பா. எல்லா ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு சூழ்ந்திருக்க கிருபை செய்ய மாண்டவரே. அவங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிய மாண்டவரே. அவங்களை எங்கு சென்றாலும் விரத்த கோட்டைகளே அவங்களை மூடி ஆண்டவரே. அவங்க தூதர்களுக்கு ஆண்டவரே கட்டளையிட்டு இந்த கோவிட் ஆண்டவரே அவங்களை வந்து அணுகாதபடி ஆண்டவரே நீர் அவங்களை காத்து நடத்தும் ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய கிருபி அவங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்கள எல்லா காரியத்தையும் அவங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் அவங்கள பொருளாதாரத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. இதனால் முழுவதும் எங்களோடு கூட இருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த போகிறதுக்காக நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள், நம் யாவரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சகாக்காலும் உங்கள் யாவரோடும் இருக்க கடவதாக, ஆமேன்.